மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? சரி பிள்ளைகள், நாங்கள் தரம் 11 வகுப்பு பாடத்திட்டத்தில் கிருஷ்ணன் தூறு சருக்கம் எனும் பாடப்பகுதி சார்ந்து பாடல்களினுடைய பொருள் விளக்கம் மற்றும் அந்த பாடல்களினுடைய வினாவடி சார்ந்த விளக்கங்களை படித்து வருகின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் 10 பாடல்களினுடைய விளக்கங்களை படித்திருக்கிறோம். இந்த காணொளியில் வந்து நாங்கள் 11வது பாடல் பற்றிய விளக்கங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த பாடல்களில் குறிப்பாக 8வது பாடலுக்கு பிறகு பீமனது கோபம் வெளிப்படுகின்ற தன்மைகளினூடாக அமைகின்ற பாடல்களை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த 11வது பாடலும் பீமன் தருமனை நோக்கி தனது கோபத்தை உரைப்பதாக அமைகின்ற பாடலாகவே இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பாடல் ஒரு சற்று வித்தியாசமான சிறப்பினை கொண்டிருக்கின்ற பாடல். ஏனைய பாடல்களை காட்டிலும் இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இலக்கிய சிறப்பினை கொண்டிருக்கின்ற பாடல். அது என்னென்று சொல்லி நாங்கள் பாடலை பார்த்து பொருளை படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை இங்கே படித்து பார்ப்போம். சரி, பாடலை பாருங்கள் பிள்ளைகள். போர் முடித்தான் அமர் பொருது புலம்புறு சொல் பாஞ்சாலி பூந்தன் கூந்தல் கார் முடித்தான் இளையோர் முன் கலறிய வெஞ்சினம் முடித்தான் கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவு ஒழித்த நீயறிய வசையின்றி நிலை நின்று ஓங்கும் பேர் முடித்தான் இப்படியே யார் முடித்தார் இவனுடனே பிறப்பதே நான். இவ்வாறு அந்த பாடல் அமைகிறது. ஆனால் இந்த பாடலை அதற்குரிய பொருளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது பிள்ளைகள் இந்த பாடலை கொண்டு கூட்டி நாங்கள் பொருள் எடுக்க வேண்டும். பாடலை கொண்டு கூட்டி பொருள் எடுக்கின்ற பொழுதுதான் அதனுடைய பொருளை வந்து நாங்கள் சரியாக படித்து பார்க்க முடியும். அப்போது இந்த பாடலினுடைய கொண்டு கூட்டி அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். பாருங்கள், கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவு ஒழித்த நீயறிய போர் முடித்தான் அமர் பொருது புலம்புறு சொல் பாஞ்சாலி பூந்தன் கூந்தல் கார் முடித்தான் இளையோர் முன் கலறிய வெஞ்சினம் முடித்தான் வசையின்றி நிலை நின்று ஓங்கும் பேர் முடித்தான் இப்படியே யார் முடித்தார் இவனுடனே பிறப்பதே நான். இது இந்த பாடலினுடைய கொண்டு கூட்டி அமைப்பு. இதற்கு பிறகு நாங்கள் பாடலின் பொருளை எதுவிதமான கடினமும் இல்லாமல் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, பாடலினுடைய பொருளுக்கு போகிறதுக்கு முன்பாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பாடல் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பாடலினுடைய சூழலையும் ஒரு கவலங்கப்படுத்திட்டு நாங்கள் பொருளுக்குள்ளே போகலாம். சரியா, பீமன் தருமனை நோக்கி தனது மனதிலே எழுகின்ற கோபத்தை வெளிப்படுத்துகின்றான். இந்த பாடலில் பீமன் அந்த தருமனை புகழ்வது போல இகழ்ச்சி செய்கின்றான். அந்த தருமன் செய்து முடிக்க வேண்டிய செயல்களை செய்து முடித்து விட்டான் என்கின்ற வகையில் அவனை புகழ்ந்து உரைப்பது போன்று இகழ்ந்து உரைக்கின்ற வகையிலே ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணிவெளிப்படுகின்ற தன்மையில் இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாடலினுடைய அரும்பதங்களுக்குரிய பொருள் விளக்கத்தை இங்கே பார்ப்போம். கடவுள் கங்கை அப்படி என்று சொன்னால் கங்கை என்றால் கங்கை நதி, கடவுள் கங்கை என்று சொன்னால் கடவுள் தன்மை பொருந்திய கங்கை என்று சொல்லி அதனுடைய கருத்து இருக்கும். முடித்தான் என்பது முடித்தவன், இரவு என்பது இரத்தல் அல்லது யாசித்தல் என்று அமையும், ஒளித்த என்பது நீக்கிய, அதேபோல் அமர் என்றால் போர், பொருது என்றால் போரிட்டு, புலம்புறு என்றால் புலம்புகின்ற, பூந்தன் கூந்தல், கூந்தல் என்பது கூந்தல், தன் கூந்தல் என்று சொன்னால் குளிர்ச்சி பொருந்திய கூந்தல், பூந்தன் கூந்தல் என்பது பூச்சூடிய குளிர்ச்சி பொருந்திய கூந்தல் என்று அமையும், கார் என்பது மேகம் அதாவது மலை மேகம், இளையோர் என்று சொன்னால் இளையவர்கள், கலறிய என்று சொன்னால் கூறிய அல்லது உரைத்த என்கின்ற வகையிலே அதனுடைய கருத்து அமையும் பிள்ளைகள், வஞ்சினம் என்பது இங்கே சபதம் என்கின்ற வகையிலே நாங்கள் அதனுடைய கருத்தை எடுக்க வேண்டும், வசை என்பது பலி, அதே போல பேர் என்பது புகழ். ஆக இவ்வாறு இந்த பாடல் சார்ந்த அரும்பதங்களுக்குரிய விளக்கங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக பாடலின் பொருளை இங்கே படித்து பார்ப்போம். கடவுள் கங்கை நீர் முடித்தான். கடவுள் கங்கை, கடவுள் தன்மை பொருந்திய கங்கை ஆற்றினை முடித்தான் தன் செடாமுடியிலே முடித்தவனாகிய சிவபெருமான். அப்போது அது சிவபெருமானை சுட்டி வருகின்றது. கடவுள் கங்கை நீர் முடித்தான், கடவுள் தன்மை பொருந்திய கங்கை ஆற்றினை அல்லது கங்கை நீரினை
முடித்தான் தன் சடாமுடியில் முடித்தவனாகிய சிவபெருமானது. இரவு ஒழித்த இரத்தல் தொழிலை நீக்கிய அல்லது யாசித்தல் தொழிலை நீக்கிய நீ அறிய நீ அறியும்படியாக, அதாவது பீமன் கண்ணனை விழித்து பின்வருவனவற்றை உரைக்கப் போகின்றான். சரியா? ஒன்று பாருங்கள், போர் முடித்தான், போரினை முடித்து விட்டான். அமர் பொருது போரினை முடித்து புலம்புறு சொல், அழுது புலம்புகின்ற சொற்களையுடைய பாஞ்சாலி, பாஞ்சாலியின் ஆக புலம்புறு சொல் பாஞ்சாலி, அழுது புலம்புகின்ற சொற்களையுடைய பாஞ்சாலியினது பூந்தன் கூந்தல் கார் முடித்தான். பூச்சூடிய குளிர்ச்சி பொருந்திய கூந்தலாகிய மேகத்தை முடியச் செய்துவிட்டான். ஆக இந்த இடத்தில் நாங்கள் சிறிது மாற்றம் செய்யலாம். பொருளுக்கு இலகுவாக இந்த கார் என்பதை நாங்கள் முன்னிற்கு எடுத்து பொருளை எடுக்கலாம். பாருங்கள், கார் மலை மேகம் போன்ற பூந்தன் கூந்தல் பூச்சூடிய குளிர்ச்சி பொருந்திய கூந்தலை முடித்தான், முடியச் செய்துவிட்டான். இப்படியும் எடுக்கலாம். இதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இளையோர் முன் கலறிய இளையவர்களாகிய நாம் முன்னர் உரைத்த வஞ்சினம் முடித்தான், சபதங்களை முடித்து விட்டான். வசையின்றி அதாவது பலியின்றி நிலை நின்று ஓங்கும், நிலைத்து நின்று ஓங்குகின்ற பேர் முடித்தான், புகழை பெற்றுவிட்டான். இப்படியே யார் முடித்தார், இப்படியாக செய்து முடிக்க வேண்டியவை அனைத்தையும் யார் முடித்துள்ளார், இவனுடனே புறப்பிறேன், இத்தகைய தருமனுடன் நான் பிறப்பது தகுதியோ முறையோ என்று பீமன் உரைப்பதாக இந்த பாடலின் பொருள் அமைகிறது. பாடலின் பொருளை ஒருக்க திருப்பி பார்ப்போம். கடவுள் கங்கை நீர் முடித்தான், கடவுள் தன்மை பொருந்திய கங்கை நீரினை கங்கை ஆற்றினை தன் சடாமுடியில் முடிந்த சிவபெருமானது. இரவு ஒழித்த இரத்தல் தொழிலை நீக்கிய நீ அறிய நீ அறியும்படியாக. இவ்வளவு சரிதானே? அடுத்தது பாருங்க, போர் முடித்தான், போரை முடித்து விட்டான். ஒரு விஷயம், அமர் பொருது போரை முடித்து புலம்புறு சொல் பாஞ்சாலி, அழுது புலம்புகின்ற சொற்களையுடைய பாஞ்சாலியின் கார் மலை மேகம் போன்ற பூந்தன் கூந்தல் பூச்சூடிய குளிர்ச்சி பொருந்திய கூந்தலை முடித்தான், முடியச் செய்துவிட்டான். இது இரண்டாவது விஷயம். அடுத்தது பாருங்க, இளையோர் முன் கலறிய இளையவர்களாகிய நாம் முன்னர் உரைத்த வெஞ்சினம் முடித்தான், சபதங்களை நிறைவேற்றி விட்டான். இது அடுத்த விஷயம். கீழே பாருங்கோ, வசையின்றி நிலை நின்று ஓங்கும், பலியின்றி நிலைத்து நின்று ஓங்குகின்ற பேர் முடித்தான், புகழை பெற்றுவிட்டான். இப்படியே யார் முடித்தார், இப்படியே முடிக்க வேண்டியவை அனைத்தையும் முடித்தவர் யாருள்ளார், இவனுடனே பிறப்பதை நான், இத்தகைய தருமனோடு வீரம் மிகுந்தவனாகிய நான் தம்பியாக பிறப்பது தகுதியோ முறையோ என்று சொல்லி பீமன் தன்னுடைய மனதிலே இருக்கின்ற வெளிப்பாட்டினை இங்கு உரைத்து நிற்கின்றான். சரி, இப்பொழுது நான் இந்த பாடலினுடைய பொருளை தனியாக ஒரு முறை இங்கே சொல்லுகின்றேன். வடிவாக பாருங்கள். கடவுள் தன்மை பொருந்திய கங்கை ஆற்றினை தன் சடாமுடியில் முடித்தவனாகிய சிவபெருமானது. இரத்தல் தொழிலை நீக்கிய நீ அறியும்படியாக, இத்தருமன் போரை முடித்து விட்டான், போரை முடித்து அழுது புலம்புகின்ற சொற்களையுடைய பாஞ்சாலியின் மலைமேகம் போன்ற பூச்சூடிய குளிர்ச்சியான கூந்தலை முடியச் செய்துவிட்டான். தம்பியர்களாகிய நாம் முன்னருரைத்த சபதங்களை நிறைவேற்றிவிட்டான். பலியின்றி நிலை பெற்று நின்று ஓங்குகின்ற புகழை பெற்றுவிட்டான். இப்படியே செய்து முடிக்க வேண்டியவை அனைத்தையும் முடித்தவர் யாருள்ளார், இத்தகைய தருமனோடு தம்பியாக பிறப்பது தகுதியோ அல்லது முறையோ என்று சொல்லி பீமன் இங்கு உரைத்து நிற்கின்றான். சரி பிள்ளைகள், ஆகவே இது இந்த பாடல் சார்ந்த பொருள் விளக்கம். சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் இந்த பாடல் சார்ந்த சில சிறப்புகளை இங்கு பார்ப்போம். இங்கு பாருங்கள், கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவு ஒழித்த என்று அமைகின்ற தொடர் ஒரு இதிகாச புராண செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த புகைப்படத்தை பாருங்கள், இதுதான் அந்த காட்சி. கடவுள் கங்கை நீர் முடித்தான், அதாவது கடவுள் தன்மை பொருந்திய கங்கை ஆற்றினை தன் சடாமுடியிலே சூடியவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான், கங்கையை சிறையில் வைத்தவர் என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம். அத்தகைய கங்கை நதியானது
ஏழு நதிகளிலே ஒரு புனிதமான நதியாக இருக்கிறது. பாவங்கள் போக்குகின்ற சிறப்பினை கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அது கடவுள் தன்மை பொருந்தியது என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அத்தகைய கடவுள் தன்மை பொருந்திய அந்த கங்கை நதியினை தன்னுடைய சடாமுடியிலே சூடியிருக்கிறார். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இங்கே பாருங்கள். இத்தகைய சிவபெருமானது இரத்தல் தொழில், அதாவது யாசித்தல் தொழிலை நீக்கியருளியவர் திருமால், அதாவது விஷ்ணு, இங்கு கண்ணன் என்று சொல்லி பார்க்கலாம். எல்லாம் ஒன்றுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் சிவபெருமான் யாசித்தல் அதாவது இரத்தல் தொழிலை செய்ய வேண்டி ஏற்பட்டது, அவர் ஏன் பிச்சை எடுக்கின்ற தொழிலை செய்தார் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரி, அதனை நான் சுருக்கமாக இங்கே முன்வைக்கின்றேன். படைப்பு தொழில் புரிகின்ற பிரம்மதேவருக்கு ஆரம்பத்திலே ஐந்து முகங்கள் இருந்தது. சிவபெருமானுக்கும் ஐந்து முகங்கள் இருக்கிறது, ஆனால் அது நமக்கு தெரியாது. பிரம்மதேவருக்கு ஒரு கர்வம் ஏற்படுகிறது, தனக்கும் சிவபெருமானை போன்று ஐந்து முகங்கள் இருக்கிறது, ஆகவே தான் சிவபெருமானை காட்டிலும் உயர்வானவர் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு கர்வம் ஏற்படுகிறது. இந்நிலையில் சிவபெருமான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரம்மதேவரனுடைய ஐந்தாவது தலையை தன்னுடைய கைகளினாலே கிள்ளி எடுக்கின்றார். அவ்வாறு கிள்ளி எடுக்கின்ற பொழுது அந்த தலை சிவபெருமானுடைய கையோடு வந்து விடுகிறது. ஆனால் அவருடைய கையை விட்டு அது விடுபடவில்லை. பல இடங்கள் பல காலங்கள் அலைந்து திரிகின்றார். அவருடைய கையிலே இருந்து அந்த தலை அதாவது அந்த கபாலம் விடுபட்ட பாடு இல்லை. இறுதியிலே சில முனிவர்களது ஆலோசனைப்படி இந்த கபாலத்திலே அதாவது அந்த மண்டை ஓட்டிலே பிச்சை எடுக்க வேண்டும் என்றும், யாரொருவர் பிச்சையிடுகின்ற பொழுது இந்த கபாலம் நிறைந்து அது தானாகவே கையை விட்டு விலகுகின்றதோ அப்பொழுது தங்களுடைய துன்பம் நீங்கும் என்று சொல்லி சிவபெருமானுக்கு அறிவுறுத்தினார்கள். அன்றிலிருந்து சிவபெருமான் அந்த மண்டையோட்டு அந்த மண்டையோட்டின் அதாவது அந்த கபாலத்தை ஏந்தியவாறு பல இடங்களுக்கு சென்று பிச்சை எடுக்கிறார், அதாவது இரத்தல் தொழிலை மேற்கொள்கிறார். பல இடங்களுக்கு சென்று வந்தும் அவருடைய அந்த கபாலம் நிறைந்த பாடில்லை. கடைசியாக திருமாலிடம் அதாவது விஷ்ணுவிடம் கண்ணனிடம் அவர் வந்து பிச்சை எடுக்கின்ற பொழுது திருமால் அந்த கபாலத்திலே அச்சயம் என்று சொல்லி பிச்சை இடுகின்றார். அவ்வாறு அவர் பிச்சையிட்டதும் அந்த கபாலம் நிறைந்து அக்கணமே சிவபெருமானுடைய கையிலே இருந்து அந்த கபாலம் விடுபட்டு கொள்கிறார். அப்பொழுது சிவபெருமானது இரத்தல் தொழில் என்ன செய்கிறது என்று சொன்னால் முடிவுக்கு வருகிறது. ஆக இத்தகைய சிவபெருமானது அந்த இரத்தல் தொழில் என்கின்ற துன்பத்தை போக்கியறியவர் திருமால். அந்த திருமால் தான் இங்கு கண்ணனாக விளங்குகின்றமையினாலே பீமன் கண்ணனை விழித்து இவ்வாறு உரைக்கின்றான். ஆகவே இதுதான் அந்த இதிகாச புராண செய்தியாக அமைகிறது பிள்ளைகள். சரி, அடுத்ததாக இந்த பாடல் சார்ந்த சில வினாவிடை விளக்கங்களை இங்கு பார்ப்போம் பிள்ளைகள். குருவினாக்கள் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு அதிகளவில் இடம்பெறலாம். பாருங்கள், கடவுள் கங்கை நீர்முடித்தவன் என்று சொல்லி குறிப்பிடப்படுவது சிவபெருமான், அதனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது கடவுள் கங்கை நீர்முடித்தவனின் இரவு ஒழித்தவன் யார், அதையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அது திருமால் அல்லது கண்ணன் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று இரவு ஒழித்த எனும் தொடரின் கருத்து யாது, இரத்தல் தொழிலை நீக்கிய அல்லது யாசித்த தொழிலை நீக்கிய அல்லது பிச்சை தொழிலை நீக்கிய என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். இதைவிட இன்னமொரு வினாவாக, இதே போல் அந்த பூந்தன் கூந்தல் கார் என்பதிலே திரௌபதியினுடைய கூந்தல் குளிர்ச்சி பொருந்தியது, அந்த கூந்தல் பார்ப்பதற்கு கார்மேகத்தை ஒத்திருக்கிறது, அதாவது மலைமேகத்தை ஒத்திருக்கிறது. மலைமேகம் எவ்வாறு இருக்குமோ கருமையாக, அதை போன்று அவளுடைய கூந்தலும் கருமையாக இருக்கிறது. ஆனால் கூந்தல் கார் என்று இங்கு தந்தமையினாலே கூந்தல் இங்கு மேகமாக மலைமேகமாக உருவகிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த பாருங்கள், இந்த பாடலில் பீமன் தருமனை புகழ்வது போல இகழ்ந்துரைக்கும் தன்மை, அதாவது வஞ்சக புகழ்ச்சி அணி சார்ந்த வெளிப்பாடு எவ்வாறு புலப்படுகிறது என்று சொல்லி ஒரு வினா பார்க்கலாம். பாருங்கள், தருமன் செய்து முடிக்க வேண்டிய விடயங்களை நினைவுபடுத்துகின்ற வகையில் அவன் அந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்து விட்டான் என்று மறைமுகமாக அவனை புகழ்வது போல இகழ்ந்து உரைக்கின்றான். அந்த வகையிலே பாருங்கள், பூரணியை முடித்து விட்டான், திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலை முடித்து விட்டான், அசனாபுர சபையில் தம்பியர் மேற்கொண்ட சபதங்களை நிறைவேறச் செய்துவிட்டான், நிலைத்து நின்று ஓங்குகின்ற பலியில்லாத பெரும்புகளை பெற்றுவிட்டான். இவ்வாறான செயல்களை முடித்து விட்டான் என்று கூறுவதனூடாக இச்செயல்களை எல்லாம் இனிமேல்தான் முடிக்க வேண்டும்
என்கின்ற வகையிலே தருமன் நிச்சயம் போரினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவனை தூண்டுகின்ற வகையிலே பீமன் உரைப்பதாக இந்த பாடலினுடைய சிறப்பினை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் 11வது பாடல் பற்றிய விளக்கங்கள், அதனுடைய சிறப்புகளை பார்த்திருக்கிறோம். உண்மைக்குமே இந்த 16 பாடல் பகுதிகளிலே இந்த பாடல் ஒரு அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். மீண்டும் அடுத்த காணொளியில் நாங்கள் 12வது பாடல் பற்றிய விளக்கங்களோடு இணைந்திருக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.